தமிழக மக்களின் நலனில் முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை என்று இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழக மக்களின் நலனில் அக்கறை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக மக்களின் நலனில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அக்கறை இல்லை என்று அறிக்கை வாயிலாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக மக்களின் நலனில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அக்கறை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மின்கட்டண உயர்வு, மீனவர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தம் போன்றவற்றில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழக மக்களின் நலனில் அக்கறை இல்லை என்று முதலமைச்சர் மீது அறிக்கை வாயிலாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மின்கட்டண உயர்வு, மீனவர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்களின் வேலை நிறுத்தம் உள்ளிட்டவற்றில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக மக்களின் நலனில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அக்கறை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மின் கட்டண உயர்வு, மீனவர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தம் உள்ளிட்டவற்றில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 30 மாதங்களாக கலெக்ஷன், கமிஷன் ஆகியவற்றில் திமுக அரசு கவனம் செலுத்துகிறது என்றும் அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.